அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால் ராகு கேது தசாபுத்திகள் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி நாம் பேச போகிறோம் கிரகங்களில் மிகவும் வலிமை வாய்ந்த கிரகங்கள் ராகு கேதுக்கள் கேது ஃபஸ்ட்டு ரெண்டாவது ராகு அதிகமான கிரக வலிமையின் காரணமாக எந்த ஒரு கிரகத்தின் தசாபுத்தி நடக்கும் பொழுது ராகு கேதுகள் சம்பந்தப்பட்டால் அந்த கிரகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் ராகு கேதுகளுக்கு உண்டு இப்போ ராகு திசையில் கேது புத்தி கேது திசையில் ராகு புத்தி என்ன பண்ணும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள் மனசில் இழலாம் ராகு திசையில் கேது புத்தி கேது திசையில் ராகு புத்தி கண்டிப்பாக நல்லது பண்ணாது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் எப்பொழுதுமே ராகு ஒரு ஜோனர் கேது ஒரு ஜோனர் அப்போ ராகு தசா புத்திகள் ரீதியாக நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்து ஒரு நன்மையை தரக்கூடிய அமைப்பு இருந்தாலும் கேது கண்டிப்பாக அந்த நன்மையை தடுத்து விடுவார் கேது நல்ல ஆதிபத்தியம் பெற்று நன்மைனா ஜாதகருடைய எண்ண ஓட்டங்களை செழுமாக வைக்கிறது ஆரோக்கியமாக வைக்கிறது ஆன்மீக லெவலில் வைக்கிறது நல்ல எண்ணங்களை வைக்கிறது இந்த மாதிரி சாத்வீகமான எண்ணங்களை தருவது கேது ஆனால் ராகு அப்படியே என்ன பண்ணுவார் உல்டாவா ஜாதகரை அப்படியே டெட் ஆப்போசிட்டாக மாற்றிடுவார் அப்போ ஒரு நல்லவனை கெட்டவனாக்குவதும் கெட்டவனை நல்லவனாக்குவதும் நடக்கூடிய தசாபுத்திகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ராகு கேதுக்கள் கிரக யுத்தத்தில் ஜெயித்து அனைத்து கிரகத்தையும் தன்னுடைய கண்ட்ரோலை வச்சுக்கும் ராகு முழுக்க முழுக்க பொருள் ரீதியான காரகத்துவத்தை பொதுவாக ஜாதகர்கள் அளிப்பார் கேது வந்து முழுக்க முழுக்க ஞானங்களை மட்டுமே தருவார் கேது தசா புத்திகளில் பெரிய பணம் காசு வர்றது அப்படின்லாம் வாய்ப்புகள் குறைவு ஏன்னா கேது வந்து ஞானத்தை மட்டும்தான் கொடுப்பார் வருமானத்தை கொடுப்பறதுங்கிறது கம்மி தான் அப்போ ராகு தசையில் கேது புத்தி கேது தசையில் ராகு புத்தி அப்படிங்கும்போது பொருளாதார ரீதியான ஒரு போராட்டம் இயற்கையாகவே ஜாதகருக்கு வந்துவிடும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ராகு நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன கவனிக்கணும் அப்படின்னா ராகு பொருளை கொடுப்பார் உயிரை அழிப்பார் ராகு உயிர்காரத்துவங்களை பாதித்தாலும் பொருள் காரத்துவங்களை பெரிதாக கொடுப்பார் ஆனால் கேது எப்படின்னா உயிரை பிரிக்கும் பொருளை அழிக்கும் அப்போ ரெண்டையுமே செய்கிறது கேது பொருளையும் கொடுக்காது உயிரையும் பிரித்து வச்சிடும் அப்போது ராகு கூட பொருளாதார ரீதியாக ஒரு நன்மையை தருதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ ராகுதேசையில் கேது புத்தி கேது திசையில் ராகு புத்தி கண்டிப்பாக பாதிப்பை தரும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் தனிப்பட்ட முறையில் ராகு திசையில் மற்றதை புத்திகள் நடந்தாலும் சரி கேது திசையில் மற்ற புத்திகள் நடந்தாலும் சரி ஜாதக ரீதியாக அவர்கள் வாங்கிய ஆதிபத்தியம் ஈர்க்கின்ற இடம் வாங்கிய சாரம் வீடு கொடுத்தவன் சாரம் கொடுத்தவன் இவர்கள் நிலைமையெல்லாம் அனுசரித்து தான் அந்த ராகு திசையில் கேது புத்தி கேது திசையில் ராகு புத்தி மற்ற புத்திகள் எந்தளவுக்கு அளவுக்கு நன்மை தரும் அல்லது தீமை தரும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் இவை அனைத்துமே பொதுவான தகவல்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து வேறுபாடுகள் உண்டு நன்றி வணக்கம்